என்ன ஒன்று இன்றைக்கி என்ன எக்ஸாமு லாஸ்ட்டா? என்ன எக்ஸாம் இன்றைக்கி? ஃபஸ்ட் எக்ஸாமில் முடிஞ்சு இப்போ லாஸ்ட் வரைக்கும் ஆயிடுச்சா? நீ கம்ப்யூட்டரோட முடிஞ்சிச்சு, இப்போ நாலுலேருந்து ஃப்ரீயா? படின்னு சொல்ல வேணாமா? ம், நாளைக்கு ரொம்ப டஃப் இருக்கா? மொத்தம் நாளைக்கு வர இருக்கா லாஸ்ட்டு? ஹோம்ஒர்க்லாம் கொடுப்பா? இல்லை அப்புறம் ஹோம்ஒர்க் எழுதானா அவன்? எக்ஸாம் இருக்க வரைக்கும் ஹோம்ஒர்க் இல்லை ஃப்ரீ, அதனால எக்ஸாம் இது பண்ணணும்ல. சரி, இன்றைக்கி லாஸ்ட் எக்ஸாம், இன்னையோட இருந்துட்டு எழுதிட்டு வாங்க, ஃப்ரீ ஆயிடுவிய. அப்புறம் நாலுலேருந்து ஹோம்ஒர்க் எழுதியாகணும்ல. சரி, ஓகே. இன்றைக்கி வந்து வன்சிகா வந்து ரொம்ப இதாக போகிறாங்க, ஏன்னா நான் இன்றைக்கி எக்ஸாம் இருக்க வரைக்கும் டென்ஷன் இருக்கும்பாங்க, ஆனால் எக்ஸாம் முடிஞ்சிட்டு எங்கள் வன்சிகா டென்ஷன் என்ன, நாலுலேருந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருவாளே அப்படின்ட்டு ஒரு கவலையாக இருக்கான். அதனால் ரொம்ப ஃபீலாக வர்றாங்க. நான் நினைக்கிறேன் பரீட்சை முடியுதே ரொம்ப சந்தோஷம் நம்ம நினைக்கிறோம், ஆனால் அவளுக்கு என்னென்னு நாலுலேருந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருவாங்கல்ல, அது ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ நாள் எக்ஸாம் இருக்கிற வரைக்கும் ஹோம்ஒர்க் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஜாலியாக இருந்துச்சு. ஸோ வந்து இன்னையோட எக்ஸாமை விட்டு எண்டிங் ஆகுது. நாளைக்கு இப்படியே ஒன்று ஓரல்ஸ் மட்டும் லாஸ்ட் இருக்குது. ஸோ எக்ஸாம்லேருந்து ஃப்ரீ ஆகிட்டாங்க. சரி, இனிமேல் வந்து டெய்லி ஹோம்ஒர்க்கு படிக்கிறது இதெல்லாம் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். நான் கொண்டு போய் ஸ்கூலில் வன்சிக்காவை விட்டுட்டு வரேன்.